வணக்கம் மகாசங்கரா மேட்ரிபோனி இரண்டு வருடம் பூர்த்தி செய்து மூன்றாவது வருடத்தில் தற்போது அடியெடுத்து வைத்திருக்கிறது ரொம்ப ஒரு சக்சஸான மேட்ரிமோனி அப்படிங்கிற பேரை ஒரு அடையாளத்தை நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி மூன்றாவது வருடத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிறது ஒன்று நாங்கள் இருக்கோம் மே மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வரை இந்த நாட்களில் இந்த மேட்ரிமோனியில் நீங்கள் இலவசமாக பதிவு பண்ணலாம் எந்த பணமும் கட்ட வேண்டாம் மேட்சஸ் பார்க்கலாம் கான்டாக்ட் நம்பர் எடுத்து பேசலாம் பொண்ணோ பையனோ ஃபோட்டோவை பார்க்கலாம் மேட்ச் பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு இலவசம் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் மகாபிரிவா வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய புத்மகே சாந்த ரூபாய திமிகை சந்திர ஷெகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு புது தகவல் பார்க்க போகிறோம் இப்போ கடந்த சில நாட்களாக ராமநாமத்தினுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம் ராமநாமத்தினுடைய சிறப்பு ராம அவதாரம் அப்படிங்கிறது எத்தனை சிறப்பான அவதாரம் அதாவது இந்த பூலோகத்தில் மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் ராமபிரானாக அவதாரம் எடுத்து வந்தார் ஏழாவது அவதாரம் இந்த அவதாரம் எடுத்து வந்தது ஒரு மனிதனாக மனிதனாகவே வாழ்ந்தார் மனிதனாகவே நடந்தார் எந்த ஒரு காலத்திலும் தான் அவதார புருஷன் என்பதை யாருக்கும் காமிக்கலை யாருக்கும் காமிக்கலை தான் மிகப்பெரிய அவதார புருஷன் மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்திற்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத எங்கேயுமே ராமபெரான் சொல்லலை மனிதனாகவே வாழ்ந்தேன் பதினாலு வருஷம் காட்டில் இருக்கிறதுங்கிறது சாதாரணமாக ஒரு தெய்வம் பதினாலு வருஷம் காட்டில் இருக்க முடியுமா ஆனால் மனிதனாக அவதாரம் எடுத்து பதினான்கு வருடங்கள் காட்டில் வாழ்ந்த சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு சென்றார் ராவணனோடு போரிட்டார் அந்த போரில் எக்கச்சக்கமான இழப்புகள் எல்லாம் முடிந்து ராவண சம்ஹாரம் முடிந்து அங்கிருந்து அயோத்திகளை பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன் இல்லையா ராமாயணம் மகாபரி அற்புதமான ஒரு தகவலை சொல்கிறேன் தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்க இந்த ராமன் மூன்று இடத்துல ராமலிங்க சுவாமியை பிரதிஷ்ட பண்ணியிருக்கான் யார் சிவபெருமான் மூணு இடங்களில் ஒன்று ராமேஸ்வரம் நம்ம திரைப்படம் தெரியும் ராமேஸ்வரம் ராமநாதர் உடையோ அடுத்தது வேதாரண்யம் அடுத்தது பட்டீஸ்வரம் இந்த மூன்று துருத்தலங்களில் மூன்று ஆலயங்களில் ராமபிரானே தன் கைப்பட லிங்கம் ஸ்தாபித்து வணங்கினான் அந்த லிங்க திருமேனியே ராமலிங்க சுவாமி ராமலிங்கநாதர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது என்ன காரணம் இந்த மூன்று திருத்தலங்களில் எதுக்கு லிங்கம் ஸ்தாபிக்கணும் அதாவது மூன்று விதமான தோஷங்கள் ராமபிரானுக்கு ஏற்பட்டது அதாவது தோஷம் அப்படின்னா என்ன நம்ம செய்யக்கூடாத ஒரு செயலை செய்தால் அதனால் நமக்கு கிடைக்கிறது ஒரு தோஷம் செய்யக்கூடாத செயல் ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு தோஷம் அந்த தோஷத்தினால் நகம் நமக்கு சாபம் கிடைச்சிடும் அந்த சாபம் போக்க பரிகாரம் வேணும் கரெக்டாக அதானே இன்றைக்கி எல்லாம் நடக்கிறது இன்றைக்கி இப்போ கர்மாவின் படி நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனாலும் அந்த கர்மாவை நம்ம விரட்டணுங்கிறதுக்காக பரிகாரம் பல இடங்களை நம்ம பண்ணுறோம் சரி ராமன் கிட்டே வருவோம் இந்த ராமன் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்ட பண்ணினார் ராமநாதர்னு பேர் என்ன காரணம் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் போகணுங்கிறதுக்காக ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனப்படின பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன எவன் ஒருவன் ஒரு பிராமணனை கொல்ல நேர்கிறதோ கொள்கிறானோ அந்த பிராமணனை கொன்ற பாவம் சும்மா விடாது அதுதான் பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லப்படும் மதுரையில் ஒரு இருந்தான் வரகுண பாண்டியன்னு பேர் அந்த பாண்டிய மன்னன் காட்டில் தனியாக போயின்னு இருக்கான் குதிரையில் போயின்ட்டுருக்கான் வேட்டைக்கோதுக்கோ போயின்ட்டுருக்கான் போது வழியில் ஒரு அந்தனர் தவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பிராமணர் அந்த குதிரை தெரியாமல் என்ன பண்ணுறது அந்த பிராமணனை மிதித்து பிராமணனை சாகடிக்கிறது மிதித்தது குதிரையாக இருந்தாலும் குதிரைக்கு மேல் இருக்கக்கூடியவர் தான் கர்த்தா இந்த வந்து தெரிஞ்சு பண்ணலை வரகுண பாண்டியன் அந்த தெரியாமல் அந்த குதிரைப்புற வேகத்தில் அந்த அந்தனர் இறந்து விட்டார் பிரம்மகத்தி தோஷம் முடிச்சு கொடுத்து வர அந்த தோஷம் போக்குவதற்கு என்ன பண்ணினா திருவிடை மருதூர் திருத்தலம் வந்தான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடை மருதுர் அந்த திருத்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட கோபுர வாசல் வழியாக உள்ளே போய் இன்னொரு கோபுர வாசல் வழியாக நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த பிரம்மகத்தி தோஷமானது அகன்று விட்டதாக பொருள் அதுபோல் இந்த கோவிலுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷத்தை போக்கின்றான் இங்கே இந்த ராவணனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ராவணன் பிராமணன் இவருடைய அப்பா பேர் விஸ்ரவஸ் மிகப்பெரிய முனிவர் மிகப்பெரிய பண்டிதன் அவருடைய மகன்தான் ராவணன் பிராமண குலத்தில் உதித்த இந்த ராவணனை கொன்ற காரணத்தினால் ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து அந்த தோஷம் அகல்வதற்காக ராமேஸ்வரம் திருத்தலத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட ஓகே ஆச்சா அடுத்தது எந்த கோயில் சொன்னேன் வேதாரண்யம் வேதாரண்யத்தில் எந்த தோஷம் அகல்வதற்காக ராமபிரான் இங்கே சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய பெயர் வீரகத்தி தோஷம்னு பேர் பிராமண கொண்டதுனால பிராமண பிரம்மஹத்தி வீரகத்தி அப்படின்னா ஒரு வீரனை கொன்றால் கிடைக்கக்கூடியது வீரகத்தி தோஷம்னு பேர் ராவணன் எப்பேற்பட்ட வீரன் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் பத்து தலை ராவணன் போர்க்களத்தில் வந்து நின்னான் அப்படின்னா பல ஆயுதங்கள் அவனுக்கு பல தெய்வங்களிடம் இருந்து அவனுக்கு கிடைத்திருக்கின்றன இந்த ராவணன் போர்க்களத்தில் நின்னாலே எதிரிகள் பயந்து ஓடுவார்களாம் அந்த அளவுக்கு வீரன் அந்த அளவுக்கு வீரத்திறன் கொண்டவன் இந்த ராவணனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு பல நாட்கள் போரிட்டு அதை நாம் புரிஞ்சுக்கணும் பல நாட்கள் போரிட்டு அதன் பிறகுதான் சம்ஹாரம் செய்தார் ராமபிரான் நான் அவதார புருஷனாயிற்றே நான் மகாவிஷ்ணு ஆயிற்றே நான் நினைத்தால் இந்த சக்கரத்தை ஏவினாலே ராவணனுடைய கழுத்தை அறுத்துவிடும் அடுத்தகரம் ராவணன் இறந்து விடுவான் என்று தனது அவதார மகிமையை இந்த போர்க்களத்திலே காட்டவில்லை ராமபிரான் ஒரு சாதாரணமான மனிதனாக தனக்கு என்னென்ன செய்யணும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ப ராமபிரான் தனது அவதாரத்தில் நடந்து கொண்டார் ஒரு உண்மையான வீரனை குன்றுவிட்டார் கடைசியில் என்ன பண்ணார் ராவணனை சும்ஹார பண்ணினார் ராவணனை ராவணன் எதிர்க்க முடியாதவர்கள் யார் அப்படின்னா கார்த்த வீரியார்ஜுனன் அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல ஏன்னா பாதாளத்துக்கு போவான் அங்கே போவான் இங்கே போவான் கார்த்த வேதியாச்சுரன் அப்படிப்பட்டவன் அதே போல் வாலி இந்த வாலி கூட யார் போரிட்டாலும் எதிரியிடம் இருக்கக்கூடிய சக்தி அந்த வலிமை பாதி வாலிக்க வந்துவிடுமா அப்படி வந்துச்சுன்னு என்ன ஆகும் வாலிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு சண்டை போடுறவர்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு வாலிக்கென்று இருக்கக்கூடிய வலிமை ஒரு பக்கம் அது ரெண்டும் சேரும்போது எதிராலியே வாலியை சிம்ஹாரம் பண்ணிவிடுவர் வாலி போரில் ஜெயிச்சிடுவர் அதனால் இந்த ராவணனால் வாலியை வெற்றி கொள்ள முடியவில்லை இந்த ரெண்டு பேற்றை மட்டும் வெற்றி கொள்ள முடியவில்லை மற்ற அனைவரையும் வென்றான் ராவணன் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் கடலம் நன்றி வணக்கம்